வணக்கம் நேயர்களே, இலங்கை இந்தியாவின் முக்கிய செய்திகளின் சுருக்கம். இலங்கை ஜனாதிபதி தெரிவிற்கு போட்டி போடும் அமெரிக்கா இந்தியா. இலங்கை ஜனாதிபதி தெருவில் அமெரிக்கா இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போது கடும் படிப்போர் நிலவி வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இலங்கையுடன் ஒட்டி பிறந்த குழந்தை என்ற வகையில் இந்தியாவின் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கும் இலங்கையின் ஜனாதிபதி தெருவில் இந்தியாவின் தலையீடு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டை விட்டு வெளியேறினார் கோட்டாபய ராஜபக்ஷ. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பிலிருந்து அதிகாலையில் கோட்டாபய ராஜபக்ஷவை ஏற்றி செல்லும் ராணுவ விமானம் மாலைத்தீவில் உள்ள மாலே நோக்கி சென்றதாகவும், குறித்த விமானம் மாலைத்தீவு நேரப்படி அதிகாலை 2:50 தரையிறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பசில் ராஜபக்ஷவும் இலங்கையில் இருந்து வெளியேறினார். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராணுவ விமானம் ஒன்றின் மூலம் மாலைத்தீவு நோக்கி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது பசில் ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக நியமிக்க முயற்சி. நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் பதவி விலக உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாச நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர களம் இறங்கியுள்ள அமெரிக்கா. இலங்கை ஜனாதிபதி தெருவில் அமெரிக்கா தற்போது நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளதுடன் இந்து மகாசமுத்திரத்தின் அச்சாணியான இலங்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா இறங்கியுள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய இலங்கை தீவு இந்து மகாசமுத்திரத்தின் மையத்தில் உள்ளமையினால் இந்து மகாசமுத்திரத்தின் அச்சாணியாக உள்ளதுடன் இந்து மகாசமுத்திரத்தினை மையப்படுத்தி இந்த நூற்றாண்டின் அரசியல் நகரப்போவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கோட்டாபய ராஜபக்ஷவை இறுதி நேரத்தில் கைவிட்ட அமெரிக்கா. இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு விசா வழங்குவதற்கு அமெரிக்கா மறுத்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய நேற்று நாட்டை விட்டு வெளியேற முயன்றதாக வெளியான செய்திகளை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பாதுகாப்பான புகலிடமாக கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்காவை நாடியதாகவும், எனினும் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் நிலைமைகளை கூர்ந்து கவனித்து வருவதாக சீனா அறிவிப்பு. இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் சீனா கூர்ந்து கவனித்து வருகிறது என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் வாங் வான்பின் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சகல துறைகள் நாடு மற்றும் நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நடுக்கடலில் அனர்த்தத்தை எதிர்கொண்ட 55 பேர் மீட்பு. சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடு செல்ல முயற்சித்த போது ஹமாந்தோட்டைக்கு தென்கிழக்கே சுமார் 390 கடல் மைல் தொலைவில் கடும் காற்றில் சிக்கி தவித்த மீன்பிடி இழுவை படகில் இருந்த 55 பேரை இலங்கை கடற்படை மீட்டுள்ளது. ஆட்கடத்தலில் ஈடுபட்ட 5 பேருடன் 46 ஆண்களும் 3 பெண்களும் 6 சிறார்களும் அடங்கலாக 55 பேர் குறித்த படகில் பயணித்ததாக கடற்படையினர் அறிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சருக்கு கொரோனா தொற்று உறுதி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாக மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு படியெடுக்கும் இலங்கையர்கள். கடந்த ஜூன் மாதம் 27,937 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை அடக்கால பகுதியில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 56,179 என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கிறது. இலங்கை மக்களுக்கு தொடர்ந்து உதவுவதாக இந்தியா அறிவிப்பு. இலங்கையின் தற்போதைய நிலவரங்கள் சிக்கலானது என இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் அண்டை நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் இலங்கை மக்களுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும், இலங்கை மக்கள் தங்களது வாழ்க்கையின் கடுமையான காலகட்டத்தை கடக்க இந்தியா உதவும் எனவும் உறுதியளித்துள்ளார். இந்திய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம்.
சர்வதேச வர்த்தகத்தை ரூபாய் மதிப்பில் செய்ய ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிந்து வரும் நிலையில் ரூபாவை சர்வதேச அளவில் முக்கியமாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமுலுக்கு வரும் என்பதுடன் அனைத்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள் ரூபாய் மதிப்பில் இருக்கும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாலைத்தீவை விட்டு வெளியேறுமாறு கோட்டாபயவுக்கு அழுத்தம். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சேவை மாலைத்தீவில் இருந்து வெளியேறுமாறு மாலைத்தீவு சுற்றுலா அமைச்சகத்தின் நிர்வாக இயக்குநர் தைஃப் ஜாஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். மாலைத்தீவில் கோட்டாபயவுக்கு புகலிடம் அல்லது அகதி அந்தஸ்து வழங்கக்கூடாது என அவர் அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார்.